பாலிடெக்னிக் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு. எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து இன்னும் பார்க்க முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இதில் ரிசல்ட் எந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னாக்காக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் www.tndte.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் ரிசல்ட்டு பார்த்தவங்க அல்லது பார்க்க போகிறவங்க உங்களுக்கான ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரிசல்ட் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதே போல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தனாக்கா அதை எந்த தேதிக்குள்ளார நடத்த போகிறாங்க, அது எந்த முறையில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தீங்கனாக்கா என்றும் இனிமேல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதையும் நீங்கள் ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். இப்போ பாலிடெக்னிக் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் இன்டர் செமஸ்டர் பாஸு, யாருக்கெல்லாம் அரியர் எக்ஸாமினேஷன் பாஸ் அப்படிங்கிறது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபைனல் இயர் அப்படிங்கிறது 6th செமஸ்டர் மட்டும்தான். இப்போ ஃபஸ்ட் இயர் அப்படின்னாக்கா இந்த வருஷத்தில் நீங்கள் செகண்ட் செமஸ்டர் எழுதியிருப்பீங்க, அதே போல் எழுதணும். அதே போல் செகண்ட் இயரில் 4th செமஸ்டர் எழுதணும். ஸோ இந்த ரெண்டு பேப்பரும் இன்டர் செமஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு, அதே போல் ப்ராக்டிக்கல் வச்சு நீங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் அரியர் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் அதே போல் 5th செமஸ்டருக்கும் இருக்கிற அரியர் வரைக்கும் உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கேன்சலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மார்க் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்திருக்க ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர் செமஸ்டர் ரிசல்ட் வந்திருக்கு. அரியர் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்டு அரசினுடைய தெளிவான வழிகாட்டுதல் படி அவங்க வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ளார் அது வந்துடும். அதனால் உங்களோட ரிசல்ட் வந்த பிறகு நான் சொன்னதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது அதில் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாலிடெக்னிக்கில் இந்த டிப்ளமோ படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தீங்க. நான் அப்போ கூட ஹோப்ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய கேன்சல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தானா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே நான் சொன்னேன் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் நிச்சயமாக வந்து உங்களுக்கும் அந்த சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போலவே அரியர் கேன்சல் பண்ணிட்டாங்க, இன்டர் செமஸ்டரும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் யாருக்கும் இருக்காது. ஆனால் என்ன இதில் சிக்கல் ஆச்சு அப்படின்னாக்கா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாமினேஷன் நடத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பு உங்களுக்கும் பொருந்தும். அதனால் நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் எழுதி தான் ஆகணும். அதனால் இந்த ரிசல்ட்டு பார்த்த உடனே இன்டர் செமஸ்டருக்கு மட்டும்தான் அதனுடைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, இன்னும் அரியர் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் கொடுக்கல. ஸோ அதனால் எவ்வளோ பேர் எழுதியிருக்கீங்க, அதே போல் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற தகவலை வந்து நான் திரட்டி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க நிச்சயமாக, ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது இந்த வருஷத்தில் இந்த பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினவங்களில் முதல் வருஷத்தில் 64,128 பேரும், ரெண்டாவது வருஷத்தில் 94,332 பேரும், மொத்தமாக 158,460 பேர் தேர்ச்சிட்டதாக வந்து பாலிடெக்னிக்கினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய பேரால் பார்க்க முடியல, அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த இது வந்து ஓப்பனே ஆகலை, ரிசல்ட் பார்க்குறதுக்கு முடியாமல் தவிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளார நம்ம ஓப்பன் ஆகிட்டோம், அல்லது மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் போட்டிருக்காங்க, இன்டர் செமஸ்டரில் உங்களுக்கு மார்க் சரியான மார்க் வந்திருக்கா, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அரியரோட ரிசல்ட் வந்து அரசினுடைய தெளிவான வழிகாட்டுதல்கள் கிடைச்ச உடனே நாங்கள் வெளியிடுவோம் அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்தது ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனையை பார்த்துக்கலாம். பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே 6th செமஸ்டர் தான் வந்து ஃபைனல் செம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த 6th செமஸ்டரை எப்படி எக்ஸாம் வைக்க போகிறாங்க, அந்த எக்ஸாமினேஷன் வைக்கக்கூடிய மெத்தட் என்ன, அதுக்கு எப்படி மார்க் அலாட் பண்ணுறாங்க, அதே போல் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷனை 30th நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாலிடெக்னிக் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த தேர்வுகளை வந்து ஆன்லைனில் நடத்துவாங்க, ஆன்லைனில் நடத்துவாங்க, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் நடந்தாலும் இது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கட்டுப்பாட்டில் தான் இது நடக்கும், அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அந்த 1 hour டெஸ்ட்டு, அந்த மல்டிபிள் சாய்ஸ்னால் 4 சாய்ஸ் கொடுத்துருவாங்க ஏபிசிடின்னு சொல்லி, அதை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு பேப்பருக்கு நீங்கள் 100 கேள்வி எழுத வேண்டியிருக்கும், அல்லது குறைவான கேள்வி கூட இருக்கலாம், ஆனால் 1 hour டெஸ்ட் தான் வைப்பாங்க.
ஸோ பேட்ச் வைஸ் வந்து அந்த டெஸ்ட் நடக்கும். ஸோ அந்த தேர்வுகள் நடத்துறதுக்கான அந்த தேர்வு மையங்கள் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய பாலிடெக்னிக் தவிர இதர பாலிடெக்னிக்லையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த தெளிவான வழிகாட்டுதல்கள் அரசு சார்பில் விரைவில் வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ளார அதனுடைய ரிசல்ட் நிச்சயமாக கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு தேர்வுகள் செப்டம்பர் 30 இருக்குங்கிற அந்த எண்ணத்தோடு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இந்த தேர்வுகளை நிச்சயமாக கேன்சல் பண்ண மாட்டாங்க. பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் நீங்கள் படிப்பீங்க, மெக்கானிக்கலோ அல்லது சிவிலோ அல்லது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் படிப்பீங்க. உங்கள் பேப்பரை இதுவரைக்கும் நீங்கள் அப்ஜெக்டிவ்ல நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சான்சஸ் வந்து இதை ஃபஸ்ட்டு முறை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இது எப்படி அப்ஜெக்டிவ் ஃபோக்கஸிங்காக எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல யோசிச்சு வச்சுக்கோங்க. இதில் டிராயிங்கோ அல்லது வேறு எந்த விஷயமும் இந்த கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எளிமையான தேர்வாக தான் இதை நடத்துவாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த தேர்வே நடத்தினாலும் கூட உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து ஒரு 30% இந்த தேர்வுக்காக ஒதுக்குவாங்க. அதே போல் 70% மதிப்பெண்கள் வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் உங்களுக்கு ஆட் பண்ணி தான் ரிசல்ட் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபைனல் செமஸ்டருக்கு ஒட்டு மொத்தமாக 100% கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 50-50 பாசிபிலிட்டிஸ் மற்ற மாநிலங்கள் கேட்டிருந்தாங்க. பட் நம்ம இதில் 70-30 இருக்கிறனால இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். ஆனால் நிச்சயமாக அரசு சார்பில் இந்த 70-30 ஒதுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நீங்கள் மாணவர்கள் அத்தனை பேருமே வந்து அரசுக்கு நீங்கள் அந்த ஹேஷ்டேக்கை வந்து ப்ரமோட் பண்ணுங்கள். நிச்சயமாக இது வந்து அவங்களுடைய காதுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் நல்ல ரிசல்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய அரியருடைய ரிசல்ட்டை வச்சும் உங்களுடைய இன்டர் செமஸ்டருடைய ரிசல்ட் வச்சும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக எல்லாருக்குமே நல்ல மார்க் கிடைச்சிருக்கும். ஸோ அதனால் பாலிடெக்னிக் அப்படிங்கிறது ரொம்ப ஏழ்மையான ஸ்டூடெண்ட்ஸு, அதே போல் உடனடியாக வேலை வாய்ப்புக்கு தேடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாலிடெக்னிக் சேருவீங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி, ஒரு ஹாப்பி நியூஸ் தான். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எக்ஸாமினேஷன் ஃபைனலில் தவிர மற்றது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்கங்கிற இந்த ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக ஒரு ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த உங்களுடைய பேப்பர் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு பெரிய பேர்டன் கிடையாது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் நிறைய அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கிற விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே போல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிசல்ட்டை பற்றியும் அதே போல் உங்களுடைய ஆன்லைன் டெஸ்ட் வச்சா என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் லீவ் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தனாக்கா அவசியமாக பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான பல தகவல்களை நான் வந்து எதிர்காலத்தில் சொல்ல போகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.